விரைவு செய்திகள். பொய்லா பைசாக் என்று அழைக்கப்படும் வங்க புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், இந்தியா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள வங்க மொழி பேசும் மக்களுக்கு தமது இதயபூர்வமான வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாகவும் இந்த புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீன்பிடி தடை காலம் அமலுக்கு வந்துள்ளது. 61 நாட்களுக்கு மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு செல்லக்கூடாது என அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் நிவாரணத் தொகையை 5000த்திலிருந்து 15000ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என தூத்துக்குடி மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழ்கடல் மீன்பிடி தடை காலம் தொடங்கியுள்ளதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதிகளில் சுமார் 1800 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைகளின் பணியில் ஈடுபட்டுள்ள துணை ராணுவ படையினருக்கும் வாக்கு எண்ணும் மையங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளவர்களுக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள நெல்லை அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் சுகாதார பணியாளர்கள் அவர்களுக்கு பரிசோதனையை மேற்கொண்டனர். மேலும் தேர்தல் பணிக்காக அசாம் மாநிலத்திலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள துணை ராணுவ படையினருக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டது. கொரோனா தொற்று இரண்டாவது அலை பரவல் அச்சம் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதையடுத்து இன்று ஒரே நாளில் மட்டும் 36 உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து இயக்கப்படும் மற்ற விமானங்களிலும் மிக குறைந்த அளவு பயணிகளே பயணிக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக சென்னையிலிருந்து புறப்படும் 18 விமானங்களின் சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று ரத்து செய்யப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை 36ஆக அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கட்டுப்பாட்டு கோடு அருகே குப்வாரா மாவட்டத்தின் தாந்தர் பகுதியில் கடத்த முயன்ற 10 கிலோ போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இதன் மதிப்பு 50 கோடி ரூபாய் இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பாகிஸ்தானை அடிப்படையாக கொண்டு இயங்கும் தீவிரவாத குழுக்களுடன் தொடர்பில் இருப்பதாக தெரியவந்துள்ளதாக கூறினார். இந்த கடத்தல் மற்றும் ஊடுருவல் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 3 பேரை தாக்கிய சிறுத்தையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். குடியாத்தத்தை அடுத்து எர்த்தாங்கல் கலர்பாளையம் பகுதியில் வீடு ஒன்றில் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்த 3 பேரை தாக்கியது. சிறுத்தையை வீட்டின் உள்ளே வைத்து கதவை பூட்டிய அவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். பின்னர் அதை தனி கூண்டில் அடைத்து பாதுகாப்பாக வனப்பகுதிக்கு எடுத்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே காடையான்பட்டி பகுதிகளில் மழையும் சூறாவளி காற்றும் வீசியதால் ஏராளமான வாழை மரங்கள் சேதமடைந்தன. முள்ளுசெட்டிப்பட்டி கிராமத்தில் விவசாயி ஒருவரின் தோட்டத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முழுமையாக முறிந்து விழுந்தன. இதேபோல் சில இடங்களில் வாழை கொலையுடன் மரங்கள் சாய்ந்து விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூறாவளி காற்றுக்கு சேதமடைந்த வாழை மரங்களுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட அருணாச்சலபுரம் பகுதியில் மின்னல் தாக்கி இருவர் உயிரிழந்தனர். திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ததால் அப்பகுதியில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தந்தை மகன் இருவரும் அருகில் உள்ள மரத்தடியில் தஞ்சமடைந்தனர். அப்போது மின்னல் தாக்கியதால் சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்தனர். காவல்துறையினர் இறந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.